ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து ஆனுவல் பிளான் 2024 ரிவைஸ் பண்ணி நேற்று வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றே அதை பற்றி சொல்லிட்டோம். அதிலே முக்கியமாக ஹைலைட்டான மேட்டர் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். அந்த குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாமை செப்பரேட்டாக பிரித்து வச்சிருந்தது பற்றி தான் பேசியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட வேகன்சி டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்து அதே PDF வச்சு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய ஆனுவல் பிளானரோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டவுட் எல்லாமே கேட்டிருக்காங்க ஃபாரஸ்டர் ஜாப் பற்றிலாம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா பழைய ஆனுவல் பிளானர். பழைய ஆனுவல் பிளானரில் டிஎன்பிஎஸ் வெப்சைட்லேருந்தே எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் கார்டு அது மட்டும் இல்லாமல் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபாரஸ்டர் வேகன்சியுமே குரூப் 4 ஆட் ஆகிடுச்சு. குரூப் 4 ஸ்டார்டிங் வேகன்சி சொல்லனாலும் நோட்டிஃபிகேஷனில் 6244 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அதே வேகன்சி தான் இப்போ இருக்கிற ஆனுவல் பிளானர்லேயும் இருக்குது. குரூப் 4 வேகன்சியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேகன்சி மாறாதோ அப்படின்னு சொல்லி. வேகன்சி வந்து கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 2-3 times கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அது வருஷம் நடக்கிறதான். ஒரு 10,000 வேகன்சி வரைக்கும் எப்படி போயிடுவாங்க. இப்போதைக்கு அந்த 6244 வேகன்சியை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வேகன்சி நல்லாவே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன தடவை ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சப்போ ஒரு 5,500 வேகன்சி கிட்டே வந்திருந்தது. கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு வந்திருந்தது. இப்போ 2 வருஷம் ஆகுதுன்றனாலும் வேகன்சி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பழைய ஆனுவல் பிளானர் கம்பேர் பண்ணுறப்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 1294 வேகன்சி, இப்போ பார்த்தீங்கன்னா 2030 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகமாகவே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் அந்த ஃபாரஸ்ட் ஜாப் இருக்கிறதுனால இந்த குரூப் 2 ஆட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லை, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி எது இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ். அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இந்த ஃபாரஸ்ட் ஜாபை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கிட்ட இதோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ தான் சொல்லிட்டாங்க, இன்டர்வியூலாம் கிடையாது. அடுத்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பழைய ஆனுவல் பிளானரில் 65 நோட்டிஃபிகேஷனில் 90 வேகன்சி கொடுத்துட்டாங்க. அந்த 90 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒன்றா, எல்லா எக்ஸாமுமே ஆட் பண்ணாங்க, இனிமேல் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 19 எக்ஸாம் கிட்டே வந்திருந்தது பழைய ஆனுவல் பிளானரில். இப்போ பார்த்தீங்கன்னா அது 8 எக்ஸாமாக கம்பைன் பண்ணியிருந்தாலும் வேகன்சியில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பழைய ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் 4 அந்த ஃபாரஸ்டரோட 1264 வேகன்சி இல்லாமல் மொத்தமாக 2175 தான் இருந்திருந்தது. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3439 தான். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானரில் அந்த குரூப் 4 அந்த ஃபாரஸ்ட் கார்டு அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 வேகன்சி 6244 வேகன்சி இல்லாமல் 3639 வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9883 வேகன்சி இந்த ஆனுவல் பிளானரில் வந்திருக்கு. அதனால் என்னென்ன போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்கனாலும் ஆட் பண்ணாத, அதாவது பழைய ஆனுவல் பிளானரில் கொடுக்காத நிறைய வேகன்சி வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சி கொண்டு வந்துட்டாங்க ஆனுவல் பிளானரில், இன்னுமே ரைஸ் ஆகும். அந்த 3639 வேகன்சி தான் எது இதில் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னுமே ஒரு சில ஜாப் ஜாயின் பண்ணலை அப்படின்னு மட்டும் தெளிவாக தெரியுது. அதையுமே ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. அது இல்லாமல் அந்த டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 730 வேகன்சி 605 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். வேகன்சி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. மேற்கொண்டு வேறு ஏதாவது சேஞ்சஸ் இதில் பண்ணியிருந்தாக்கா பார்த்து சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இந்த ஆனுவல் பிளானில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம இன்னும் அந்த போஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணல. போஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணி அடுத்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுமே நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த முனிசிபல் கமிஷனராக இருக்கட்டும், மற்ற போஸ்டிங்காக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லாம் நிறையா மாற்றிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த கிளாஸஸ்லேயே மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது 30,000 மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான ஒன்லைனராக மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே PDF கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 24 தேர்வுகள், கூடவே 3 ரிவிஷன் டெஸ்ட், கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903-022-90 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பிடிஎஃபாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 8903022290 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா கிளாஸ் பேச்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுனாலும் சரி, நம்மளோட அட்மின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.